அமைச்சர் ஏவுவேலுவிற்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற சோதனையில் தற்பொழுது சென்னையில் நடைபெற்ற 4 இடங்களில் ஐடி சோதனையானது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், சென்னையில் அவருக்கு சொந்தமான 4 இடங்களில் சோதனையானது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது எந்தெந்த இடங்களில் நிறைவு பெற்றிருக்கிறது, இதுகுறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக பொதுப்பதிவுத்துறை அமைச்சர் தீபா வேலு தொடர்புடைய மற்றும் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் குழுமம் மற்றும் காசா கிராண்ட் கட்டுமான குழுமம் அனைத்திலும் வருமான வசதி சோதனை நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. இரண்டாவது நாளாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. காசா கிராண்ட் தலைமை அலுவலகமான திருவான்மியில் தொடர்ந்து சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதே போல் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய அப்பாசாமி ரியல் எஸ்டேட் அந்த குழுமத்தின் தலைமை அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அப்பாசாமி கட்டுமான நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைமை செயல் அதிகாரி அவரை வீட்டில் வீடு தற்போது நிறைவு பெற்றிருப்பதாகவும் அதே போன்று அமைந்த தரப்பில் தொழிலதிபர் செவ்வேல் பூக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய வசிக்கும் கான்ட்ராக்டர் ராஜசேகர் அவர்களில் நடைபெற்ற சோதனை வந்து தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிறு அதிகாரிகளிடம் நடைபெற்ற இடத்தில் தற்போது வந்து வருமான வரித்துறையின் சோதனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அப்பாசாமி ரியல் எஸ்டேட் அந்த தொழிலதிபர் அபிராமி ராமநாதன் அவருடைய மேலாளர் அதே போன்று காசா கிராண்ட் முக்கிய இடங்களில் சென்னையில் தொடர்ந்து சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த அதிகாரிகள் மட்டும் ஒவ்வொரு குழுமத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அபிராமி ராமநாதன் வீடு இருக்கக்கூடிய போயஸ் கடலில் நேற்று மாலை முதல் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் பல்வேறு அதாவது திருவண்ணாமலையில் நடைபெற்று அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள் சோதனையானது நடைபெற்ற போது பல்வேறு ஆவணங்கள் செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அது குறித்த விரிவான அறிக்கை அந்த சோதனை நிறைவு பெறும் வகையில் தயாரிப்பதாக கூறப்படுகிறது. இதே போன்று சோதனை ஒரு முக்கியமான இடங்களில் நடைபெற்ற சோதனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் அந்த சிறு அதிகாரிகள் சிறு அந்த நிறுவனங்கள் உரிமையாளர்கள் மீது தற்போது அந்த சோதனையானது நிறைவேற்றிருக்கு. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 4 இடங்களில் இந்த சோதனையானது நிறைவேற்றிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்ற இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 80க்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று நடைபெற்ற நிலையில் தற்போது 4 இடங்களில் மட்டுமே சோதனை நிறைவேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.